ஹை மச்சது உங்கள் ஸ்மான் மச்சனல் இருக்கு அமிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நீங்கள் அமுத்தனா ஒரு பயங்கரமான ஒரு எலும்பு கூட ரிங்கி ஈவெண்ட் வந்திருக்கு, அதை தான் நம்ம வந்தனா ட்ரை பண்ணி எடுக்க போகிறோம். முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நான் ஒன்று வந்தனா சொல்ல போகிறேன், அப்போ என்ன சொல்லுது மாப்பிள்ள டோட்டலாக 2 லைக் வந்துச்சுன்னா ஒரு 10 ரீடிங் கோட் வைக்கலான் இருக்கேன். அப்போ நீங்கள் எவ்வளோ லைக் போடலாம் அதுக்கேற்ற மாதிரி நான் ரீடிங் கோட் வைக்க போகிறேன். அதை வந்தா என்ன சொல்லுது மாப்பிள்ள, நீங்கள் லைக் போடாமல் போட்டுருக்கீங்க, நம்ம வழக்கம் போல 2000 லைக்லாம் ஈஸியாக டச் ஆகிடும். அதனால் லைக் போடாமல் லைக் போட்டு பாருங்கள். சரி ஓகே, அத்தனை எலும்பு கூட்டு மண்டல எடுக்க நமக்கு அப்புறம் 200 டோக்கன்கள் வேணும். ஆல்ரெடி நம்மகிட்ட 46 இருக்குது. அத்தனை யூனிவர்சல் டோக்கன்றதுனால தான் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்ல. நான் ஏன் அத்தனை ட்ரை பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்சல் டோக்கன் அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான். இப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ணுறா கிடைக்கல, அந்த யூனிவர்சல் டோக்கன் வச்சு அப்படியே வந்துடுறாங்க சம்பள நெக்ஸ்ட் ஈவெண்ட் கூட எடுத்துக்கலாம். இல்லை இக்கு தப்பா லக்கில் விழுந்துச்சாலும் பரவாயில்ல, அதுவும் வந்துடும் ஒரு லாபம் தான். அதனால தான் வந்துடும் ஸ்பின் பண்ணுறேன். சரி ஓகே, அப்புறம் இப்போ வந்து கிரிட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு வந்து ஸ்பின்னை போட்டுருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்பின்லேயே வந்து நமக்கு பண்டல் கிடைக்கிற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்துடும் போனதாட்டியும் வந்து லக்கில் கொடுத்த யூனிவர்சல் டோக்கன் அது அப்புறம் எப்படியோ வந்து கிடச்சி போச்சு. இந்த தாட்டியும் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில் வந்து ஸ்பின் பண்ணிருக்கேன். ஆனால் வந்து என்ன சொல்கிறோம் பிள்ளை, ஒன்று ஒன்றா கொடுக்குறாங்க, ஜஸ்ட் மிஸ் ஆகி போச்சு. டோட்டலாக வந்துடும் 13 டோக்கன் தான் கொடுத்தாங்க. இப்படியே போனால் 2000 வந்து ஈஸியாக வந்து க்ளோஸ் ஆகிடும் போலுது. சரி ஓகே, அப்போ அந்த மண்டல் யாராருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்குன்னு வந்து சொல்லுங்கள். அப்படி பிடிச்சிருந்து உங்ககிட்ட ஸ்பின் பண்ணுறதுக்கு டைமண்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து விம்சோகல் ஆப்பில் இப்போதைக்கு வந்து ஒரு இன்வைட்டு வந்துனா 50 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து வித்ரா பண்ணுங்கன்னா ஒரே ஒரு செகண்டில் வந்து மணி சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து கூகுள் பிளே எதில் வேணாலும் வந்து மணி எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்ம் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நிறைய பேர் வந்து ரீடிங் கோடு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கேட்குறீங்க, எல்லாருக்கும் வந்து அனுப்ப முடியாது. ஒரு 10 பேருக்கு 20 பேர் தான் நல்லா அனுப்ப முடியும். அதனால் வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா விம்சோகல் ஆப் பற்றி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருனா பக்கத்தில் யாருனா தெரிஞ்ச மொபைல் இருந்தால் போதும், அத்தனை ஒரு மொபைல் இருந்தால் போதும், அதுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் அத்தனை உங்களுக்கு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீஃபயருக்கு வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கேம்ஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே வந்து டோர்னமெண்ட் நடக்கும். அதில் வின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக அமௌண்ட் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமௌண்ட்டை பொறுத்த வரையும் அப்புறம் ஒரு செகண்டில் வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க, அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து கேம் விளையாடியும் வந்து வின் பண்ணலாம், இன்வைட் பண்ணி கன்ஃபார்ம் தான் வின் பண்ணலாம். நானும் வந்து வின் பண்ணிருக்கேன், அந்த அமௌண்ட் வந்து நானும் வித்ரா பண்ணியிருக்கேன். அதனால் கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் இருக்குது, கன்ஃபார்ம் தான் டவுன்லோட் பண்ணிங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். சரி ஓகே, இப்போ வந்து ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடும். அப்புறம் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பின்னில் வந்து டோட்டலாக 13 டோக்கன் தான் வந்து கொடுத்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 141 டோக்கன் வேணும். அப்போ 141 டோக்கன்லாம் எனக்கு வேணாம், அந்த 100 இல்லைனா வந்து அந்த பண்டல் இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று கொடுத்தீங்கன்னா டக்குன்னு வந்து எடுத்துக்கலாம். யாராருக்கெல்லாம் அந்த பண்டல் பிடிச்சிருன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ஓகே, அத்தனை நாள் சம்பளம் கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு வந்து காமெடியாக இருக்குன்னு வந்து ட்ரை பண்ணி எடுக்கிறேன். யார் யாரெல்லாம் வந்து இந்த பண்டல் ட்ரை பண்ணி எடுத்தீங்க, யார் யாருக்கெல்லாம் அந்த பண்டல் பிடிக்குதுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் மாப்பிள அப்போ நான் ஆல்ரெடி ரீடிங் கொடுத்தாரன்னு சொல்லணும். நம்மளும் வந்து நிறைய பேர் வீடியோவில் வந்து சென்ட் பண்ணுறீங்க, நம்மளும் வந்து ஒரு டோட்டலாக ஒரு 2-3 பேருக்கு வந்து சென்ட் பண்ணிடுறோம். ஆனால் டோட்டலாக ஒரு நாளைக்கு வந்து 50-60 மெசேஜ் வருது. அவ்வளோ மெசேஜுக்கு வந்து கன்ஃபார்ம் ரிப்ளைவே பண்ண முடில. அதனால் வந்து டேரெக்டாகவே அப்போ நம்ம வீடியோவிலே வந்து ஒரு டோட்டலாக ஒரு 2 பேருக்கு தானே சொல்லியிருந்தோம், 3 பேருக்கு அந்த மாதிரி வந்து நம்ம வீடியோவிலே வந்து இனிமேலுக்கு வச்சிடலாம். அப்புறம் உங்களுக்கு யாருக்கு ரீடிங் கோடு வந்தாலும் பெஸ்லா போகிற வந்தாலும் சிம்பிளாக நம்ம வீடியோ பாருங்கள். முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டே பார்த்தா மட்டும் தான் ரீடிங் கோடு கிடைக்கும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டே வேறு யாரும் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகாது. அதனால் சிம்பிளாக வந்து கீழே யார் எடுத்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிவிடுங்க, ப்ரோ நான் ரீடிங் கோடு எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு. டோட்டலாக 3 பேர் தான் வந்து யூஸ் ஆகும். அதனால் வந்து 3 பேர் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு யார் பாருங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, அப்புறம் நான் சொல்லிட்டோம்ல, அதனால் 3 ரீடிங் கோடு வந்து ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். அப்புறம் ஒவ்வொன்றா அப்புறம் அங்கங்கே வரும், உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து தேவையோ வந்து எடுத்துங்க. இனிமேல்ட்டு இந்தமாரி ரீடிங் கோடு கொடுத்துட்றேன், உங்களுக்கு கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துங்க. சரி ஓகே, அத்தனை இப்போ வந்து கிரிட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு வந்து ஸ்பின் பண்ணிட்டுருக்கோம். டோட்டலாக வந்து 1900 டைமண்ட் கிட்டத்தட்ட வந்து வச்சுருந்தோம். ஆனால் இப்போ டோட்டலாக ஒரு 800 டைமண்டுக்கு வந்து 4 ஸ்பின் பண்ணியிருக்கோம். அப்புறம் 4 ஸ்பின் பண்ணி நமக்கு எவ்வளோ டோக்கன் கிடச்சிருக்குன்னா, அப்புறம் என்ன சொல்லுறேன் பிள்ளை, இப்போலாம் வந்து 65, அப்புறம் 70 டோக்கன் வந்து கிடச்சிருக்கோம் பிள்ளை. அப்புறம் 70 கிடையாது, 65 தான் வந்து கிடச்சிருக்கு. அந்தளவுக்கு வந்து கொடூரமாக வந்து டோக்கன் கொடுக்குறாங்க. எக்கு தப்பாக அப்படியே பண்டல் கொடுத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். அப்போ தான் இன்னொரு டோக்கன் அப்படியே வச்சு அடுத்த வேண்டியது வந்து ஸ்பின் பண்ணிக்குவேன். பட் வந்து கொடுப்பானுங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியவில்லை. அப்புறம் உண்மையிலே எனக்கு இந்த பண்டல் பார்த்தேன், போடு பேக் பேக் வந்து கிடச்சிச்சு மாப்பிள்ள. அப்புறம் பேக் பேக் எலும்பு கூடு பேக் பேக் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டே வந்து நமக்கு அந்த இந்த என்ன சொல்லும் பிள்ளை லூட் பாக்ஸில் எலும்பு கூடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேலே வந்து மண்டை மட்டும் தனியாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபயர் எஃபெக்ட்லாம் கொடுப்பாங்க, அந்த எலும்பு கூடு செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அந்த படத்தில் ஹாலிவுட் படத்தில் நான் எத்தனை தடியும் வந்து பார்த்தேன், அது பேர் கூட டக்குன்னு வந்து மறந்து போச்சு. பைக்கில் வந்து அப்படியே 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 செம்மையாக இருக்கும். ஆனால் இது வந்துனா ஏதோ ஒரு அளவுக்கு காமெடி பீஸ் மாரி வந்துனா பண்ணி வச்சுருக்காங்க. பட் இதுவும் வந்துனா ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்குது. அப்போனா ஒரு 4 நாளைக்கு எடுத்து போட்டு ஜாலியாக வந்து சுற்றிட்டு இருக்க வேண்டியதான்.
பட் என்னடா கிட்ட கிட்ட கிட்டனு கொடுக்க மாட்டேங்கிறேன். நானும் ட்ரிக்குன்னு பார்த்தோன்னா பல யூஸ் பண்ணுறேன், ஆனால் ஒரு நாள் கூட ஒரு ட்ரிக்கு கூட யூஸ் ஆக மாட்டேங்குது. அதனால் அத்தனை சொல்லும்பில் கன்ஃபார்ம் எதனா ஒரு நல்ல ட்ரிக்காக இருந்தால் அத்தனை கமெண்ட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா நிறைய பேர் டவுட் இருக்கும், அத்தனை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரீடிங் கோடு ஒப்பானா வைக்க மாட்டானா, 10 ரீடிங் கோடுன்னு சொல்லிட்டானே அப்படின்னு வந்து கவலைப்படாதீங்க. எப்படி வந்தாலும் வந்தனா 2000 லைக் வந்தால் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அத்தனை வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஒரு தாட்டி சொன்னால் 100 தாட்டி சொன்ன மாதிரி எதனா ஒரு பஞ்ச் லாக் சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கன்ஃபார்ம் ஒரு 10 ரீடிங் கோட், அப்பனா ஃபஸ்ட்டு பார்க்குற 10 பேர் தான் மாப்பிள்ள, அப்பனா யார் டக்குன்னு 10 பேர் போகிறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து கிடைக்கும். திடீர்னு ஒரே அளவு கூட 2 டைம் கூட எடுத்துருவாங்க. அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்து முன்னாடி போடு வேற மாதிரி, அப்பனா அமுக்கு டுமுக்கு அம்மா டுமாள் மாப்பிள்ள, அப்பனா பேசிகிட்டே இருந்தோம் டக்குன்னு வந்து பண்டல் விழுந்துடுச்சு, மண்டல் தான் விழிஞ்சா. அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக இருக்குது, ஆனால் கண்ணில் வந்தால் தெளிவாக வந்தால் தெரிஞ்சு மண்டல் தான் அவ்வளோ மாதிரி. அப்புறம் பண்டல் தான் விழிஞ்சு தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா சிறப்பாக தரமாக வந்துடுறா பண்டில் வந்துடுறாங்க கொடுத்துட்டாங்க. இந்த பண்டல் பார்த்தோன்னே தன்னால் வந்துடுறா சிரிப்பு வருது, ஏன்னு மட்டும் தான் தெரில. அப்புறம் உங்களுக்கு எதனா சிரிப்பு வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அமுக்கு 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 டுமுக்கு டுமுக்கு டுமுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துடுறா முன்னாடியே வந்துடுறா கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, அப்புறம் இன்றைக்கி வந்துடுறா லக்கில் போன தாட்டி சொல்லிட்டவங்களையும் லக்கில் கொடுத்துட்டாங்க, இந்த தாட்டியும் வந்துடுறா லக்கில் கிடச்சிச்சு. உண்மையிலே வந்துடுறா ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்தான். அதனால் வந்துடுறா என்ன சொல்லும்பில், நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிடுங்க. எல்லாருக்குமே வந்து லக்கில் கொடுக்க மாட்டான், கன்ஃபார்ம் வந்துடுறா 100 ஒரு 2-3 பேர் தான் வந்துடுறா லக்கில் கொடுப்பான். அப்போ 100 ஒரு 10 பேர் லக்கில் கொடுப்பான்னு வச்சிங்களேன், மற்ற எல்லாருக்குமே வந்துடுறா லாஸ்ட்டில் அந்த 200 டோக்கன் வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுப்பாங்க. பட் என்னன்னா எனக்கும் எப்போவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுப்பேன், பட் இன்றைக்கி என்னென்னா லக்கில் கிடச்சி போச்சு. சரி ஓகே, அத்தனை பண்டல் உண்மையிலே ஒர்த்தா, அத்தனை சொல்ல ஒரு 2500 டைம் கொடுத்து எடுத்தா இது ஒர்த்தான்னு மட்டும் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஆல்ரெடி என்னவோ வந்து கிரிட்டு கிரிட்டுன்னு பேசிகிட்டே இருந்தோம், அப்போ கிவ் அவே மாப்பிள, அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க. கன்ஃபார்ம் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு வந்து ரீடிங் கோடு வந்து நான் கொடுத்துருவேன், கவலைப்படாதீங்க. எங்கடா மாப்பிள இன்னொரு 2 ரீடிங் கோடு இருந்தீங்களே, அப்போ ஸ்கைல் அங்கங்கே வந்து வீடியோவிலேயே இருக்கும். டோட்டலாக 3 ரீடிங் கோடு வந்து வீடியோவில் வச்சுருக்கேன், உங்களுக்கு வந்து முன்னாடி பார்க்குற ஃபஸ்ட்டு ஒரு 3 பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், அப்போ நெக்ஸ்ட்டு ரெகுலராக நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ரீடிங் கோட்ஸ் கிடைக்கும். சரி ஓகே, அப்போ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு காலையிலேயே வந்து ஒரு சிறப்பான தரமான சம்பவம்லாம் நடந்து போச்சு, அப்புறம் உண்மையிலே ஒரு அளவுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. அதனால் வந்து நெக்ஸ்ட்டு ரீடிங் கோட்ஸ்லாம் வந்து தர வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதமாரி நம்ம சேனலில் வந்து நான் வேறு எதனா இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்றத மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் மட்டும் தான் நிறைய பேர் பண்ண சொல்கிறீங்க, பட் அதுக்கு வந்து என்ன சொல்லும்பில் நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து தான் கேம் பிளே லைவ் பண்ணுங்கள் அப்படின்றீங்க, அதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். அப்புறம் அது எப்படி நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி ஓகே, அப்புறம் அது வந்து சொல்லி உங்களுக்கு வந்து வருத்தப்பட வைக்க தேவையில்லை, அதனால் வந்து கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் கூடிய சீக்கிரத்தில் வந்து பண்ணிவிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டுருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.